ஓகே கெஸ் ஐம் பேக் வித் நியர் வீடியோ. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக ஒரு டூ டேஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா, நாரடி சாங் சென்சார் ப்ராப்ளத்தை பற்றி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ராஜேஸ்வரி பிரியா ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ண ஒரு இஷ்யூனால பார்த்தீங்க அப்படின்னா, நாரடி சாங் லியோ படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்க்கு வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு. சம் லிரிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா சென்சார் போர்டே வந்து நீக்க சொல்லி பாத்தீங்க அப்படின்னா லியோ டீம் கிட்ட வந்து பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். இப்ப அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். லியோ படத்தோட டைரக்டர்னே வந்து சொல்லலாம். அவர் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஏதோ ஒரு ஈவெண்ட் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா, பிரஸ் மீடியா எல்லாருமே வந்து சுத்திட்டாங்க. ஒரு செலிபிரிட்டியா இருக்கட்டும், ஒரு அமைச்சரா இருக்கட்டும், யார் வெளியில போனாலும் பாத்தீங்க அப்படின்னா பிரஸ் மீடியா வந்து சுத்துற வந்து வழக்கம் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து சுத்திட்டாங்கன்னு வந்து சொல்லலாம். சுத்தி பாத்தீங்கன்னா, நாரடி சாங் சென்சார் ப்ராப்ளம் வந்துருச்சு, படத்துக்கு இதை வச்சு எதுவும் அஃபெக்ட் ஆகுமா, இல்ல அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இல்ல அது வந்து சரி பண்ணுங்களா, இல்ல சென்சார் போர்டு சொன்ன மாதிரி அதுல இருக்கிற லிரிக்ஸ் வந்து தூக்கிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கொஸ்டின் வந்து லோகேஷ் கனகராஜ் கிட்ட வந்து கேட்டிருக்காங்கன்னே வந்து சொல்லலாம். அதுக்கு அவருமே வந்து சொல்லியிருக்காரு, ஆமா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ப்ராப்ளம் வந்து இப்ப ரீசெண்டா தான் வந்திருக்கு, ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு, அது பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த லியோ படத்துல ஒரு பாட்டு தான் இருக்கு இப்ப வரையும், அவர் வந்து ரெண்டாவது பாட்டு இருக்குன்னு வரையும் எந்த ஒரு சஸ்பென்ஸ் எதுவுமே வந்து சொல்லல, ஒரு பாட்டு தான் வந்து இருக்கு. ஸோ அதுலயும் ஒரு சில லிரிக்ஸ் வந்து தூக்க சொல்லி இருக்கிறது வந்து ஒரு சங்கடமான ஒரு விஷயமா தான் இருக்கு. பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு பதில சொல்றேன். இன்னொரு 30-35 நாள் இருக்கு படம் ரிலீஸ்க்கு. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பாட்டில் அந்த லிரிக்ஸ் வந்து தூக்கிடுவோம் ஆட்டமா அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து நான் இல்லைன்னா என் ப்ரொடியூசர் லலித் குமார் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அந்த பிரஸ் மீடியா அந்த பிரஸ்கார அண்ணா ஒரு அண்ணா பார்த்தீங்க அப்படின்னா ராஜேஸ்வரி பிரியா, ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார், அவங்க வந்து இந்த இஷ்யூக்கு வந்து காரணம். ஏன்னா நாரடி சாங் 2 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஒரு சர்ச்சையை வந்து கொண்டு வந்தாங்க. தளபதி அண்ணா வந்து சிகரெட் கொடுக்கறக்கிட்ட ஒரு புயல் அந்த மாதிரி இதுக்கு வந்து அவங்க வந்து சர்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. ஸோ அதனால சென்சார் போர்டு வந்து சம் லிரிக்ஸ் வந்து தூக்க சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, கரெக்டு தான்மா, அவங்க தான் வந்து இது எல்லாத்துக்குமே காரணம், பார்ப்போம் எவ்வளோ இப்பன்னு இல்லை, தளபதி படம் எப்போ அவர் வந்து நடிக்க ஆரம்பிச்சாரோ அப்பிலேருந்து இன்னைக்கு வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை, அவர் படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி வந்து ஏதோ ஒரு இஷ்யூ வந்து வரது வந்து சாதிச்சிருந்தா வரலைன்னா தான் ஆச்சரியம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணிட்டு கிளம்பிட்டாருன்னு வந்து சொல்லலாம். அந்த ஒரு கிளிப் வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ணிடுவேன், காப்பிரைட் இஷ்யூ. ஸோ யூடியூப்பை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், அடுத்தவங்க வீடியோ வந்து நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ வந்து கொடுத்துருவாங்க, அதனால உங்களுக்கு வந்து போஸ்டர் மட்டும் போடுறேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு லோகேஷ் அவர்கள் வந்து கிளம்பிட்டாரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எவ்ரி இயர் தளபதி படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இஷ்யூவில் போய் தான் முடியுது, முடிஞ்சு தான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு சாங்குனால ஒரு பாட்டுனால வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துருக்குன்னே சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். வீடியோவில் தாங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Thank you.